வணக்கம். குடும்ப தலைவிகளின் பெயரில் வீடுகளை வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் சூப்பர் தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று 20/4/2022, அதாவது நேற்று, வீட்டு வசதி குறு சிறு தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கையின் கீழ் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் நில உரிமை உள்ள பொருளாதாரத்தில் நலிவுற்றோருக்கு 100,000 தனி வீடுகள் கட்டப்படும் என்றும், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகளை குடும்ப தலைவிகள் பெயரில் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும், மக்கள் வாழ தகுதியில்லாத வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 30,392 குடியிருப்புகள் வாழ தகுதியில்லாத குடியிருப்புகளாக கண்டறியப்பட்டுள்ளது என்று அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் இதர நகரங்களில் உள்ள 40,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் 100 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்படும் என்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும், சிதிலமடைந்த 7,500 அடுக்குமாடி குடியிருப்புகள் 1,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுகட்டுமானம் செய்யப்படும் என்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.